இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடக்கு பார்த்த 2.3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டின ஒரு அழகான வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு கண்வாய் ரோட்டில் கட்டி செயலுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீட்டை வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 25x41 அளவில் அமைஞ்சிருக்க 2.35 சென்ட். பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பெரிய பெரிய பார்டர்ஸோட சிம்பிள் அண்ட் நீட்டாக ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணி பார்டர்ஸ்க்கு டார்க் கலரும் மிச்ச இடத்துல லைட் கலரும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி செம்மையாக கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட் வழியாக உள்ளே என்ட்ரு ஆனோன்னே இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸ். இதோட அளவு 10x25. நல்லா லென்த்தாக பிளான் பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாளுக்கு சீலிங் லெவல் வரைக்குமே செராமிக் டைல்ஸும் லே பண்ணி இதே பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில் வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் சம்பும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியாவில் ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 4x5. இதை இந்தியன் கிளாஸை டைப்பில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் வாளுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த டோர் கார் பார்க்கிங்லேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஒர்க்கும் நிலவு கதவு ரெண்டத்தையுமே டீ கூடலையும் கொடுத்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஸ்பேஸ். இதோட அளவு 16x16. இங்கே வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு பெரிய விண்டோவும் சீலிங்க்கு எலிவேஷன் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸும் நிறையா ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட லிவிங் ஏரியா, பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி இடங்களில் லிவிங் ஹாலில் பார்க்குற சேம் பேட்டர்னில் 2x4 சைஸில் ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை ஃப்ளோரிங்க்கு லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே ஒரு கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா செல்ஃப் அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் வாஸ்துப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்க கிச்சன் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் ஸ்பேஸோட அளவு 8x10. இங்கே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக்கில் டைல்ஸ் லே பண்ணி வாளுக்கு டூ சைடு வாளுக்கு செராமிக் டைல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஒர்க்கும் சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி செல்ஃபும் அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்து இந்த கிச்சனை ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோடையும் பெரிய உட்டன் விண்டோ கொடுத்து வெளிச்சமாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னி மூலையில் வாஸ்துப்படி அமைச்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் பார்க்குறோம். இந்த வீட்டில் வர பெட்ரூமோட டோருக்கெல்லாமே அழகான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம். 10x11 லெவலில் ரெடி பண்ணி வென்டிலேஷனுக்காக பெரிய உட்டன் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும் அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூமோட டோருக்கெல்லாமே பிவிசியில் வெயிட்லெஸ் டோர் மாட்டிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட்க்கும் பாத்ரூமை 4x7 அளவில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாளுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இதை வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பை ரெடி பண்ண போகிறாங்க. அடுத்ததான் நம்ம ஸ்டேர்கேஸ் வழியாக வீட்டோட
ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். லிவிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸில் வர த்ரெட்டுக்கெல்லாமே கிரெனட் ஒர்க்கும், ரைஸுக்கெல்லாமே டெய்ல்ஸ் ஒர்க்கும், ஹேண்ட்ரெல்ஸை எஸ்எஸ்டிலையும் அழகாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோடனே இப்போ நம்ம பார்க்குறது காமன் பேசேஜ். காமன் பேசேஜோட நார்த்தன் சைடில் ஓப்பன் டெரஸும், ஈஸ்டர்ன் சைடில் செகண்ட் பெட்ரூமும், சவுத்தர்ன் சைடில் தேர்ட் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை 10x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய பெட்ரூமுங்கிறதுனால வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய வுட்டன் விண்டோவும், ஸ்டோரேஜுக்கு கடப்பக்கல் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச் எலக்ட்ரிக் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அளவு 4x7. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட்க்கும் பாத்ரூம்லையுமே தேவையான கிளாசெட், ஹேண்ட் வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசட், கீசர் பொசிஷன், இந்த மாதிரி தேவையான எல்லா சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டிடுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமையும் 8x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணி இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பெரிய அட்டாச் எலக்ட்ரிக் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அளவு 4x10. இதையும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் ரெடி பண்ண போகிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க ஓப்பன் பால்கனி ஏரியா. இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோரை ஹெவியான மெட்டல் டோராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஓப்பன் பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி, இங்கிருந்து டெரஸ் போகிறக்கு ஹெவியான மெட்டலில் ஸ்டேர்கேஸும், இந்த ஓப்பன் பால்கனி ஏரியாலேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் வச்சுருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே டெரஸ் போனோம்னா டெரஸில் ஓவர் ஹெட் டேங்க் வைக்க போகிறாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறக்கான ஆங்கிள் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் டு கணுவாய் ரோட்டு மலையே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்தி 55 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க.